தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திலேயே திறமையான நடிகருன்ற பெயரை வாங்கினவர் விஜய் சேதுபதி. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சிக்காம பிஸியான கதாநாயகனாக இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா பேட்டை, மாஸ்டர், விக்ரம் போன்ற படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்தார். வயசான கதாபாத்திரங்கள்லையும் நடித்து நான் ஒரு வித்தியாசமான நடிகர் அப்படின்ற பெயரையும் வாங்கினார். 96 படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வெற்றியை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அவருக்குரிய பாராட்டுகளுமே கிடைக்கல. அதை எல்லாத்தையுமே இந்த வாரம் ரிலீஸ் ஆன விஜய் சேதுபதியுடைய 50வது படமான மகாராஜா படம் பார்த்தீங்கன்னா போக்கியிருக்கு. விமர்சனங்களும் ரசிகர்களுடைய வரவேற்பும் படத்துக்கு நல்லாவே கிடைச்சிட்ருக்கு. தமிழில் மட்டும் இல்லைங்க, தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகி இருக்க இந்த படம் தெலுங்குலையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. 50வது படம் அப்படின்றது எந்த ஒரு கதாநாயகனுக்குமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் அது திருப்பத்தையும் கொடுத்த ஒரு படமாகவும் அமைஞ்சிடுச்சு. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இஸ் பேக் அப்படின்னா சொல்லணும். நடிப்பில் மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காருங்க மகாராஜா திரைப்படத்தில். இதே மாதிரியே மறுபடியும் நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடித்தார் அப்படின்னா மீண்டும் அவர் ஒரு முக்கிய நடிகர்களில் ஒருத்தராகவே வளம் வந்துட்டு இருப்பாரு.